Hi viewers, இது ஹாசினி ஒயர் பேஸ்கெட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வியூவர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து கலாராணி மேடம் வந்துட்டு எனக்கு ஹேண்டில் போட கற்றுக் கொடுங்க கைப்பிடின்னு கேட்டிருக்காங்க நான் இந்த கூட போட்டிருக்கேன் இதுக்கு எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி மேடம் நீங்களும் இதை வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த கைப்பிடி வந்துட்டு நீங்கள் கற்றுக்குங்க இப்போது இதோடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு ஹேண்டில் போடுறதுக்கு உள் ஒயரு नाल रेडी एत्तुकेंगे मेडम उन्नु रेंडु मूनु नालु नाल रेडी नाल रेडी ले नाल वेर कट पनिकेंगे இப்போ இது நாலு ஒயர் கட் பண்ணிக்கிங்களா அதே மாதிரி இது வந்துட்டு ஆறு இது வந்துட்டு ஆறு ஒயர் கட் பண்ணிக்க ஆறு ஆறு அடியில் நாலு ஒயர் கட் பண்ணிக்க ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அடியில் ரெண்டு ஒயர் மேடம் நீங்கள் அதே மாதிரி என் சேனலை பார்த்துட்ருக்கிறவங்க என்னுடைய ஒயர் பேஸ்கெட்ஸு ஒயருக்கு தேவையான மெட்டீரியல்ஸு எல்லாமே நாங்கள் சேல் பண்ணுறோம் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் அதில் வாட்ஸ்அப் மூலிமா கேளுங்க அப்படியே உங்களுக்கு வேணும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டு அதை இது பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி இப்போது ரெண்டு ரெட் கலரில் வந்துட்டு ஆறு ஒயர் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெட் கலரில் ஆறு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க ரெட் கலரில் ஆறு ரெண்டு ஒயர் ஆறு அடியில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இப்போது நாலு அடியில் கட் பண்ண பார்த்தீங்களா அது வந்துட்டு நாலு ஒயரு இதே மாதிரி ஆறு அடியில் ஒயிட்டு பின்ன ரெட் கலர் ரெண்டு ரெண்டு ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன் இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதுதான் கூட கூடையோடைய நடு சென்டர் நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது நடு சென்டரில் ஃபஸ்ட்டு நாலு ஒயர் கட் பண்ண பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒயரை இதுக்குள்ளோ இந்த லூஃபில் விட்டு இதுக்குள்ளோ அப்படியே எடுத்துடுங்க எடுத்துட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஒயர் ரெட்டு ஒன்று ஒயிட்டு ஒன்று ரெட் கலர் ஒன்று ஒயிட் கலர் ஒன்று ஆறு அடியில் கட் பண்ண பார்த்தீங்களா அதில் ரெட் கலர் ஒன்றும் ஒயிட் கலர் ஒன்றும் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் ஒரு நாலு அடியில் உள்ளே விட்டோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளவே இந்த ஒயரையும் உள்ளே விட்டு இப்படி ரெண்டுத்தையும் அதுவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் இப்போது நாலு அடியில் கட் பண்ண ஒயர் வந்துட்டு உள் ஒயர் அது வந்துட்டு உள்ளே தான் இருக்கும் இப்போ மேலே வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஆறு அடியில் அதை வந்துட்டு இன்டூ ஷேப்பில் ரெட் இருக்குது பாருங்கள் இப்போது ரெட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்துட்டு நாலு அடி ஒயர் உள் ஒயரு இது வந்துட்டு ஆறு அடி ஒயர் ஆறு அடி ஒயர் இப்போது ரெட் கலர் வந்துட்டு இன்டூ ஷேப்பில் இப்படி போட்டுக்கோங்க இப்படி இன்டூ ஷேப்பில் போட்டுக்கிட்டு இப்போது இது வந்துட்டு இன்டூ ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த கூடை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு போடுறதுக்கு கைப்பிடி வசதியாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டிங்கன்னா அது வசதி இருக்காது இப்போ இது இன்டூ ஷேப்பில் போட்டிங்களா இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து ரைட்டில் விடுங்க இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு இந்த சைடு இப்படி போட்டு இப்படி இன்னொரு வாட்டி வேணும்னா கூட கிளியராக காமிக்கிற பாருங்கள் இது வந்துட்டு உள் ஒயரு நாலு அடியில் இருக்கிற ஒயர் ரெட் கலரை வந்துட்டு இன்டூ ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரைட் சைடில் இருக்கிற ஒயர் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் வந்துட்டு ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இப்படி போடுங்க இப்படி போட்டு இந்த மாதிரி டைட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு ரெட் கலர் இருக்கிறத இந்த ரெண்டு நடுவு லெஃப்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெண்டு ஒயருக்கு நடுவில் இந்த ரெட் கலர் வந்துட்டு இப்படி உள்ள
முன் பின்னாடி இருந்து முன்பக்கம் இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெட் கலர் இருக்கிற ஒயரை வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஒயிட் அதுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து இப்படி இப்படி போட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இதை இப்படி எடுத்து விட்டுடுங்க. இதை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த ஒயிட் கலர் ஒயரை இந்த ரெண்டு நடுவு இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து இப்படி போடுங்க. சேம் இப்போ இதே மாதிரி இதே இதில் வந்துட்டு நீங்கள் கைப்பிடி இப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இது ஃபுல்லு போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படின்ட்டு காட்டுறேன். பேஸ்கெட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பேஸ்கெட் புரியலை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம கற்றுக்கிட்டதை வந்துட்டு நாலு பேருக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களும் கற்றுப்பாங்க, எல்லோரும் கற்றுட்டு யூஸ் ஆவாங்க. சரிங்களா? என் சேனலை பார்த்துட்டு அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த ஹேண்டில் நான் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை எப்படி நம்ம உள்ளே பின்ன போகிறோன்னா அதே மாதிரி இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒன்று ரெண்டு மூணு. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற நாட்ஸை எனக்குங்க ஒன்று ரெண்டு மூணு. இதுக்குள்ளே இந்த லூஃபையும் இந்த லூஃபில் இந்த ரெண்டு ஒயரையும் விட்டுட்டு அதே மாதிரி இந்த லூஃபுக்குள்ளே இந்த ரெண்டு ஒயரையும் விடுங்க. விட்டுட்டு இப்போ உள்ளே வந்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை டைட்டாக பிடிச்சி இப்படி ஒரு நாட் போட்டு ஒரு முடிச்சு போடுங்க. டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு டைட்டாக போட்டுட்டு மீதி இருக்கிற இந்த ஒயரையும் அதே நாட்ஸில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு நல்லா எவ்வளோ டைட்டாக உங்களால் போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒயரை அதே லூஃபுக்குள்ளே இந்த மொத்த நாலு ஒயரையும் உள் ஒயர் சொன்னேன் பார்த்தீங்களா நாலு அடியில், அது வந்துட்டு ஃபுல்லாக இதுக்குள்ளே விட்டு அதையும் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த பேலன்ஸ் ஒயர் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன், பார்த்து பொறுமையாக நீங்கள் கற்றுக்குங்க. இந்த ஹேண்டில் ரொம்ப ஈஸியாக போடலாம். இப்போ நான் இந்த முடிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஒரு நாலு நாட்ஸில் நீங்கள் சொருவுங்க. ஃபுல்லாக நாலு இதில் வந்துட்டு ஃபுல்லாக எவ்வளோ சொருவுக முடியுமோ, ஒன்று இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு, இது இந்த சைட் நாலு நாட்டும் சொருவிடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த ஒயரையும் அதே மாதிரி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ரெண்டு மூணு நாலு, அந்த நாலுக்குள்ளே ஃபுல்லாக சொருவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஹேண்டில் அவ்வளோதான், நான் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். உள்ளவும் இந்த ஒயரை க்ளீனாக சொருகி விட்டுட்டுருக்கேன். ஃபுல்லாக எத்தனை நாட்ஸில் சொருவிருக்கேன் பாருங்கள், நீட்டாக ஃபுல்லாக எல்லாம் மீதி இருக்கிற ஒயரை சொருகிட்டு எல்லாமே சொருகியாச்சு. இந்த ஹேண்டலும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ஹேண்டில் போட்டு கற்றுக்குங்க. என்னுடைய வீடியோ பாருங்கள், ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து இந்த ஹேண்டில் போட கற்றுக்குங்க. தேங்க்யூ.